ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிலி சமையல். நாம் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய இதில், அன்னைக்கிலி சமையல் இதில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்களா. மீன் குழம்பு இருக்கும், ரெண்டு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன், இது மூணாவது வெரைட்டி. செஞ்சு பாருங்கள், அந்த வெரைட்டிலையும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. பெரிய வெங்காயம் பாருங்கள், ரெண்டு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு கீறி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் எடுத்துகிட்டு அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளிங்க, ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நம்ம சம அளவு எடுத்துக்கணுங்க. இப்போ 150 கிராம் வெங்காயம் நறுக்கிறோன்னா தக்காளியும் 150 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் வந்து 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேங்க, கட்லா மீன் தான். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால், சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 ml இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து தனியாத்தூள், தனியாத்தூள் வந்து இந்த டேபிள்ஸ்பூனில் வந்து ஒரு 2 tablespoons எடுத்திருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேங்க, ஒரு 1 tablespoon எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 teaspoon எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்தது பெப்பரு, இந்த பெப்பர் வந்து ஒரு 1/4 teaspoon நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி, இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த புளி வந்து பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மண்கடாய் வச்சு அதில் ஒரு 1/2 teaspoon வந்து ஆயில் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ அந்த நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம வெந்தயம் தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், நம்ம கடுகு தாளிக்கிற மாதிரி வெந்தயம் தாளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறோம், 1/2 கிலோ பீஸ் தான் எடுத்துருக்கோம். அதனால் வெந்தயம் நிறைய போட்டால் கசப்பாயிடும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம், 1 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. இந்த வெங்காயம் பூண்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன், நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டுங்க, தக்காளி நல்லா வந்து மசியணும், மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது இந்த பொடி எடுத்து வச்சேன் இல்லைங்களா, தனியாத்தூளும் மஞ்சத்தூளும் இதை சேர்த்துடலாம். அதோடைய வந்து ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு, அதோட கொஞ்சம் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ பெப்பர் கொஞ்சம் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா போடுவோங்க, அதனால் ஒரு 1/2 teaspoon போட்டிருக்கேன். இப்போ சும்மா ஒரு பருத்து பரட்டிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் புளி சொன்னேன் இல்லைங்களா, நான் 1/2 கிலோ பீஸ் எடுத்ததுனால புளி கொஞ்சமாக தாங்க விடுறேன். ஏன்னா தக்காளியும் புளியும் வந்து சம அளவு புளிப்பு சுவையோடு நம்ம செஞ்சோம்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இதை நல்லா நான் புளி தண்ணியையும் விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் விடுறதுனால தண்ணி வந்து நிறைய விட்டுறாதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும் மீன் குழம்பு. அதனால் இந்தளவுக்கு இருக்கட்டுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கட்டும். இப்போ இது கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம மீனை போட்டோம்னா இன்னும் தண்ணியாக தான் ஆகும், திக்காக ஆகாது குழம்பு. அதனால் பாருங்கள், நான் அந்த புளி தண்ணி விட்டதோடையே நிறுத்திக்கிட்டேன், மறுபடியும் நான் விடலை. ஏன்னா நம்ம 1/2 கிலோ ஃபிஷ்ஷு தான் வந்து எடுத்திருக்கோம், அதனால் நிறைய நமக்கு குழம்பு தேவையில்லை, கச்சிதமாக வச்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுக்கிற மீன் அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து குழம்பு வச்சால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்குது, இதில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துடலாங்க, சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை இதில் போட்டுடலாம். இப்போ
அப்போ ஃபிஷ்ஷை நம்ம இதில் வச்சாச்சு. வச்சுட்டு சும்மா அதை முழுகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. இப்போ மூடி போட்டு இது மீன் வந்து நல்லா வேகணும். இப்போ ஒரு நிமிஷம் ஹையில் இருக்க ஸ்டவ், அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டுங்க, ஒரு நிமிஷம் ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிட்டேன். இது மண் சட்டிங்கிறதுனால கொதிச்சிகிட்டே இருக்குது. இப்போது சூப்பரான மீன் குழம்பு. மீன் வந்து இப்போது பாதியளவு இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பால் வந்து லைட்டாக விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய விடக்கூடாதுங்க, கொஞ்சமாக விட்டால் போதும். ஏன்னா 1/2 கிலோ மீன் தானே எடுத்துருக்கோம். திக்காக கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நம்ம திக்காக எடுத்துக்கணும். சும்மா நான் ஒரு 2 ஸ்பூன் தான், 1 டேபிள் ஸ்பூன் தான் தேங்காவை அரைச்சி எடுத்துங்க. இது வந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பாலில் செய்கிறது. நான் ஆல்ரெடி வந்து 2 மீன் குழம்பு போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் என்னோடய பிளேலிஸ்டில் செக் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆனால், இந்த தேங்காய் பால் மீன் எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இது 1 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது சூப்பரான நம்ம மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இப்போது நீங்கள் இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம லஞ்சுக்கு மதியம் சாப்பிட்றோன்னா, 1 மணிக்கு சாப்பிட்றோன்னா, நீங்கள் ஒரு 10:00 11:00 இந்த மீன் குழம்பு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அன்னைக்கிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. தவறாமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.